ராமநாதன் கல்லூரியினுடைய அதிபர் திருமதி அம்பிகை சிவஞானம். இன்று நமது பாடசாலையினுடைய விடுதி புனரமைப்பு பழைய மாணவர்களின் அனுசரணையிலே நல்ல முறையிலே புனரமைப்பு செய்து மாணவர்களுடைய பாவனைக்காக இன்றிலிருந்து விடப்பட்டிருக்கின்றது. இதற்கு அனுசரணை வழங்கிய எமது பாடசாலையின் பழைய மாணவி பிரேமா ஜெகதீஸ்வரன் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு சேவையாற்றி கடந்த 1.5 மாதங்களாக இப்பாடசாலையிலே தங்கியிருந்து இந்த வேலையை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனுசரணையாக அவர்களுடன் கல்வி கற்ற பழைய மாணவர்களும் ஏனைய நலன் விரும்பிகளும் உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பாடசாலை சமூகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். சமேத நடராஜ பெருமானின் பாதரவிந்தங்களை பணிந்து கல்லூரி ஸ்தாபகர் சர் பொன் ராமநாதன் அவர்களை மனதிலே நிறுத்தி இன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, கல்லூரி அதிபர், நமது வலய கல்வி பணிப்பாளர், பழைய மாணவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்து கொண்டு எமது கலாச்சார பாரம்பரியங்களுக்கு அமைய வந்தோரை வரவேற்கும் கலாச்சார பண்புக்கு அமையவும் விருந்தினரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் முதற்கண் பிரதம விருந்தினராக வருகை தந்துள்ள எமது வலய கல்வி பணிப்பாளர் திரு சுந்தரசிவம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். ராமநாதன் கல்லூரி வளாகத்தில் உரைத்திருக்கின்ற சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுடைய திருப்பாத கமலங்களை படித்து வணங்கி மதிப்புகள் சிறப்புக்குரிய கல்லூரி அதிபர் அவர்களே, பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற
மதிப்பார்ந்த கல்வி பணிப்பாளர் திரு சுந்தரசிவையா அவர்களை இந்த அரிய பணியை நிறைவு பொருட்படுத்தி நிறைவேற்றி இருக்கின்ற எதீஸ்வரன் பிரேமா தம்பதிகளை, கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களை, அவையில் இருக்கின்ற முன்னாள் அதிபர்களே, ஆசிரியர்களே, மற்றும் உத்தியோகத்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். சர் பொன்னம்பலம் ராமநாதனின் 90th குருபூசை சென்ற சனிக்கிழமை இடம்பெற்றது. 90th குருபூசை நடைபெறுகின்ற போது ஒரு சேர்க்கையின் காரியத்தை பழைய மாணவிகள் நிறைவேற்றியிருப்பது மிக மிக மகிழ்ச்சி தருகிறது. பிரேமா அவர்கள் நான் படிக்கின்ற காலத்திலே சக வகுப்புகளிலே படித்தவர். இன்று ஒரு தொழிலதிபராக இருந்து தான் கற்ற பாடசாலைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து இப்படி ஒரு நல்ல காரியத்தை, தன்னோடு படித்தவர்களை சேர்த்து இப்படி ஒரு சிறப்பான காரியத்தை அவரும் அவருடைய கணவருமாக நிறைவேற்றியிருப்பதை கண்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் படிக்கிற காலத்திலே 2 பிரதம மந்திரி யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது இந்த சமாதிக்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு தான் தங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடங்கினார்கள். ஒரு தேசிய வீரராக ராமநாதன் கருதப்பட்ட காரணத்தினாலே யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அரசாங்கத்தினுடைய முக்கியஸ்தர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்வார்கள். லட்லி சின்னாயக்கா, தொடர்ந்து ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கு இங்கே வந்து வழிபாடு செய்தார். மிக பெரிய பாரம்பரியங்களையுடைய இந்த ராமநாதன் கல்லூரி சைவ சமயத்தோடு விடுதிச்சாலையிலே பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக 1913 சர் பொன்னம்பலம் ராமநாதனால் கட்டி திறக்கப்பட்டது. இந்த பாடசாலையினுடைய அத்திவாரம் போடுகின்ற போதே செல்லப்பா சுவாமிகள் என்கின்ற நல்லூர் தேரடி சித்தர் ஒரு ஊத்த நாலுமுளத்தோடு வந்து கல் அத்திவாரம் போட வைத்த கல்லை ஓலை விசிறியாலை விசிறி கப்பல் போல பள்ளிக்கூடம் கட்டடா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பர்மாவில் இருந்து ஒரு கவர்னர் தான் அத்திவாரம் விட வந்தார். இந்த கட்டிடத்துக்கு அங்காலே அவருடைய பெயர் கூட இருக்கிறது. ஆனால் ராமநாதன் செல்லப்பா சுவாமியுடைய வருகையோடு கண்ணீர் விட்டபடி தான் கல்லை எடுத்து வைத்தார் என்று அவருடைய சரித்திரத்திலே சொல்லுகிறார். அடுத்த ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பரமேஸ்வரா கல்லூரியினுடைய 100th விழா வருகிறது. ராமநாதன் கல்லூரியை இப்படி விடுதிச்சாலையோடு பெரிய வளாகமாக கட்டி திறக்கப்பட்ட போது இந்து சாதனத்தினுடைய ஆசிரியர் ஒரு ஆசிரியர் தலையங்கம் திட்டினார். பெண்களுக்கு இப்படி பெரிய விடுதிச்சாலையோடு ஒரு பெரிய கல்லூரி இருப்பது போல ஏன் ஆண்களுக்கும் ஒரு சைவ பாரம்பரிய பாடசாலையை விடுதிச்சாலையோடு கட்ட முடியாது? ராமநாதன் அவர்கள் இந்த திறப்புல அன்றே சொன்னார், ஒரு சில ஆண்டுகளிலே நான் ஆண்களுக்கும் ஒரு விடுதிச்சாலையோடு பாடசாலை கட்டுவேன். அந்த பாடசாலைக்கு தன்னுடைய பெயர் வைக்க வேண்டாம், சிவபெருமான் தந்த சொத்துக்கள் என்ற காரணத்தினாலே சிவபெருமானுடைய பெயர் தான் அந்த பாடசாலைக்கு வைக்கப்பட்டும் என்று இந்த பாடசாலை கட்டிய ஊழியர்கள் எல்லாம் கூடாரம் அடித்து இங்கே இருந்து பணி செய்தார்கள். 1916 அங்கே அத்திவாரம் விடப்பட்டு 1921 பரமேஸ்வரா கல்லூரி திறக்கப்பட்டது. இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கின்ற பரமேஸ்வரா கல்லூரியும் இந்த ராமநாதன் கல்லூரியும் இந்த விடுதிச்சாலை அமைப்பும் எல்லாரும் நினைப்பார்கள் சாதாரணமாக கட்டப்பட்டதென்று இல்லை. ராமநாதன் கல்லூரியினுடைய சிறப்பும் வரலாறும் பெருமையும் இன்று வரை பேணப்படுவது மகிழ்ச்சி. மதிப்பார்ந்த கல்வி படிப்பாளர் அவர்களே, இந்த வளாகத்துக்குள்ளே ஒரு காலத்திலே விவசாய பயிற்சி, பெண்களுக்கான தையல் பயிற்சி, பெண்களுக்கான அதாவது ராமநாதன் மியூசிக் அகாடமி, பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்திலே கிட்டத்தட்ட 2500-3000 பெண்கள் இந்த வளாகத்துக்குள்ளே இருந்தார். ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே தான் தங்கம்மாப்பா குட்டியம்மா போன்றவர்கள் பயிற்சி பெற்றார்கள். எனவே இந்த வளாகத்துக்குள்ளே பெண்களுக்கான பயிற்சிகளும் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளுக்குமான நிகழ்ச்சிகளை தவிர இனி இந்த பாடசாலையினுடைய வளாகத்தின் காணிகளை யாருக்கும் கொடுப்பதற்கு பழைய மாணவர்களோ கல்வி சமூகமோ விடக்கூடாது. ஏனென்றால் ராமநாதன் உயிர் எழுதியிருக்கிறார்,
சிவன் பார்வதி சமேதரா. என்னுடைய சொந்த என்னுடைய உறவினர்கள் கூட இங்கே உரிமை கூற முடியாது. பார்வதி பரமேஸ்வரன் சாட்சியாக இது பெண்களுக்கு உரிய ஒரு கைங்கரியத்துக்காக இந்த நிலம் பரமேஸ்வரா கல்லூரி ஆண்களுக்குரியதாக ஒதுக்கப்படுகிறது. ஏனைய சொத்துக்கள்லாம் என்னுடைய உறவினர்களுக்கு எழுதியிருக்கிறார். இந்த விழாவை சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் நல்ல ஆசை கூறி, இந்த பணியில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல ஆசை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எமது வலய கல்வி பணிப்பாளர் அவரை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் நான் நகரன் ராமநாதன் கல்லூரியுடைய வரலாற்றில் மீண்டும் தொடங்கும் எடுக்கின்ற அந்த எங்களுடைய முன்னாள் ருத்ரமூர்த்தி அவர்களுடைய கவிதை வரிகளுக்கு நாங்கள் எங்களுடைய சமூகம் பல்வேறு இழப்புகள் பிரச்சனைகளை சந்தித்து மீண்டும் புதிய உத்வேகத்தோடு தடம் பதிக்கக்கூடிய விதத்தில் அதுக்காக சமூக அங்கத்தவர்கள் அனைவரும் கூடுதலாக பிரயத்தனங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பொதுநல நோக்கம் கருதி பழைய மாணவர்களாகிய திருமதி பிரேமா ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் 70 பழைய மாணவர்கள் ஒன்றுடைந்து இந்த அரிய கைங்கரியத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரையில் அவருடைய கற்றல் செயற்பாடுகள் உச்சநிலை அடைய வேண்டுமா இருந்தால் அவருடைய வசிப்பிடம், உணவு தேவை, அன்பு தேவை, கணிப்பு தேவை என்று பல்வேறு விதமான தேவைகள் மிக மிக அடிப்படையான தேவைகள். அவை இன்று யுத்தத்தால் பெற்றோர்களை இழந்தவர்கள், வழிகாட்டிய பெரியோர்களை இழந்தவர்கள் என்று பல வழிகாட்டர்கள் இன்றி தவிக்கின்ற மாணவர்கள் இந்த விடுதிகளில் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களைச் சேர்ந்தவர்கள். அப்போ எங்களுடைய ஜெகதீஸ்வரன் அவர்களை மிகவும் மனதார பாராட்டுகின்ற நிறையறிவுடைந்த உச்ச வெளிப்பாடாக தான் அவருடைய இந்த கைங்கரியம் நம்பிருக்கன்னு நினைக்கின்றேன். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னர் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னிய வளர்ப்பிலே, அன்னிய வளர்ப்பு மாத்திரமில்லை, இன்று கூடுதலாக செல்வாக்கு செலுத்துவது சமூக சூழ்நிலை மாற்றங்கள். அவ இந்த சமூக சூழ்நிலை மாற்றங்களுக்கு எடுபட்ட மாணவர்கள் சீரழியாமல் இருக்கக்கூடிய விதத்திலே இந்த எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையில் அதே அந்த பிள்ளைகள் நல்ல மகிழ்ச்சிகரமாக உள்ளன்போடு உணர்வுபூர்வமாக தங்களுடைய கற்றல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் வாழுகின்ற அந்த விடுதி வீட்டு சூழ்நிலையை விட, அவர்கள் வசிக்கின்ற வீட்டு சூழ்நிலையை விட உன்னதமாக ஒரு ரம்யமான சூழலாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு இந்த அரம்பரிய கைங்கரியத்தை என்று மேற்கொண்டிருக்கின்ற இன்றைய கால சூழலில் பாடசாலைகளுக்கு கொடுப்பதை விடவும் ஆலயங்களுக்கு கொடுக்கின்ற பங்கு தான் கூட காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையான ஆன்மீக உணர்வின் உந்துதலின் வெளிப்பாடாக யாருக்கு எந்த சேவையை செய்வது உயர்வான சேவை, தெய்வ சேவை என்பதை உள்ளுணர்ந்து அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு கூட நாங்கள் எதை பார்க்க வேண்டும் என்றால் முன்பு இவர்களுக்கு கற்பித்த அதிபர்கள் ஆசிரியர்கள் ராமநாதன் கோளத்தில் அன்றைய காலத்தில் கற்பித்த அதிபர்கள் ஆசிரியருடைய சிறந்த வழிகாட்டருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருப்பதன் வெளிப்பாடாக தான் இந்த செயற்பாடு மேலோங்கி இருக்கின்றது. எப்படி முந்திய ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறந்த ஒரு விவசாய பூங்காவாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டையும் திரும்ப தோற்றிப்பதற்கு பழைய மாணவர்களாகிய நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அது ஒரு வருமான தரும் நடவடிக்கையாக மாத்திரம் மூலிகை செடிகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த விஷயத்திலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று எல்லாமே இறைவனின் பெயரால் உங்களை கேட்டுக்கொண்டு நான் எந்த உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான்
மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நாளை போல் எனக்கு இந்த இடத்தில் நின்று வாயால் சொல்வதற்கு எதுவும் வருதில்லை. முக்கியமாக என்னென்னா, நான் இந்த இடத்தில் படித்தது ஒன்று, படித்து இருக்கும் பொழுது நான் சின்ன பிள்ளையாக விளையாட்டுத்தனமாக அப்படி ஒரு சூழ்நிலையில் படித்தேன். ஆனால் படித்து வளரும் பொழுது இந்த இடத்தில் நான் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு காரியத்தை எனக்கு செய்கிறதுக்காக, அதாவது சுந்தர சிவம் அவர்கள் சொன்ன போல் படித்த படிப்பித்த டீச்சர் ஆசிரியர்கள் இந்த வளர்ச்சி எடுத்து வளர்த்து விட்ட விதம் தான் எங்களை ஊக்குவித்த விதம் தான் இந்த இடத்தில் எங்களை கொண்டு நிற்கிறது. அதுக்காக நான் முதலில் நன்றி சொல்கிறேன். அநேகரனது உழைப்பினாலும் கல்லூரி அதிபரின் உற்சாகமான ஒரு பங்களிப்பினாலும் மீண்டும் ஒரு புது பொலிவோடு மிளிர்கிறது இந்த ஒரு விடுதியானது. இந்த விடுதியானது அநேக மாணவர்களுக்கு அவர்கள் கற்றல் செயல்பாடுகளுக்கும் பேருதவியாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதையிட்டு நான் பெருமை அடைகிறேன். நான் இந்த இடத்துக்கு நான் ஒரு ப்ரிஃபெக்ட் இன்ஸ்டால்மெண்ட் செரிமணிக்காக 27/8 நான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அம்பிகை சிவஞானம் அவர்களின் எனது பழைய நண்பிகளின் அழைப்பின் நிமித்தம் வந்த இடத்தில் வந்து பெயிண்ட் அடிப்பதற்காகத்தான் இந்த இடத்துக்கு ஒரு 2 லட்சம் தேவை. அந்த உதவி பழைய மாணவர்களால் செய்ய முடியுமா என்று கேட்டார். நான் அதற்கு நிச்சயமாக நான் எனது பழைய மாணவியர்களோடு தொடர்பு கொண்டு நான் செய்து முடிப்பேன் என்ற ஒரு உறுதியும் வாக்களித்தும் சென்றேன். ஆனால் ஒரு 2 லட்சத்துக்கு தான் அந்த நான் வாக்குறுதி செய்து போட்டு போனேன். போய் வீட்டில் இருந்த பொழுது என் முதலில் வந்து எனது மாமி மிஸ்ஸஸ் விவேகானந்தன், அதாவது முன்னாள் அதிபர் திருமதி சுபத்ரா விவேகானந்தன் தொடர்பு கொண்டு இப்படியான ஒரு சூழ்நிலையில், அதற்கு பின்பு நான் விடுதியை வந்து பார்த்த பொழுது மிகவும் கவலைப்பட்டு எனக்கு 2-3 நாள் நித்திரையே வரமாட்டேன்னுட்டு நான் அந்த இடத்து படங்களையும் எடுத்து எல்லாருக்கும் என்னுடைய பழைய மாணவியால் என்னுடைய மாமிக்கு அனுப்பினேன். மாமி சொன்னால் பிரேமா அந்த படத்தை நான் பார்த்த உடனே எனக்கு இரவு முழுது நெஞ்செல்லாம் நோ தொடங்கினு. இப்போ நான் யோசித்தேன் என்னத்துக்காக நான் அவக்கு அனுப்பினேன் என்று, இந்த வயது போன நேரத்தில் அவ நோ பண்ணிட்டேனோடு யோசித்தேன். அடுத்த நாள் சொன்னால், இல்லை பிரேமா இது நாங்கள் கட்டாயம், நாங்கள் இது செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம், உங்களுக்கு பிழத்து தருவோம், நீங்கள் இதை தொடங்குங்க என்று சொல்லி பழைய மாணவர்களுடன் தொடர்பு கொண்ட பொழுதும் அவர்களும் என்னை உற்சாகமூட்டினார்கள். நாங்கள் இந்த களத்தில் இறங்கும் பொழுது எனது நண்பி ஞானி, நாங்கள் 2 பேரும் தான் இந்த களத்தில் நாங்கள் இறங்கினோம். ஆண்கள் செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்தோம். காரில் சிமெண்ட் ஏற்றுறது, சில நேரம் நாங்களே அவர்களோட சேர்ந்து தூக்கி இருக்கிறோம் தான், நாங்கள் அதை செய்து முடித்தோம். இறுதியாக இந்த நல்ல நாளில் வந்து மகிழ்ச்சிக்கு உழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி பாராட்டி உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடி என் சிறப்புரையை முடிக்கின்றேன். நன்றி. நான் யாழ் ராமநாதன் கல்லூரியின் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். என் பெயர் ஜெயலட்சுமி வரதராஜன். நான் 2010 இப்பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று வந்தேன். இப்பாடசாலையின் பழைய மாணவி. 1913 சர் பொன் ராமநாதன் அவர்களால் சைவ பெண்களுக்காக கட்டப்பட்ட இந்த கல்லூரியானது 100 வருடங்களை தாண்டியும் திருத்தப்படாத நிலையில் இருந்ததைக் கண்டு வேதனையுற்ற நாம்
மாணவர்களின் விடுதியாவது புனரமைக்க வேண்டும் என்று ஆதங்கப்பட்ட வேளையில் எனது கல்லூரி தோழி பிரேமா ஜெகன் அவர்கள் உமது பாடசாலைக்கு விருது தந்திருந்தார். அவருடன் கதைத்து எனது ஏனைய கல்லூரியிலே கற்பிக்கின்ற எனது தோழிகளும் இணைந்து உமது கல்லூரி அதிபர் திருமதி அம்பிகை சிவஞானத்தின் முழுமையான ஆதரவுடன் உம்முடன் படித்த புலம்பெயர் நாட்டில் உள்ள உமது வகுப்பு தோழிகளையும் தொடர்பு கொண்டோம். அவர்களின் ஆதரவில் 2 விடுதி அறைகளையும் புனர் நிர்மாணம் செய்ததுடன் 8 மலசல கூடம், குளியலறை ஆகியவற்றையும் 3 மாதங்களில் செய்து முடித்தோம். இதற்கு எல்லாம் வெல்ல பார்வதி சமேத நடராஜ பெருமானின் துணை என்றே கூற வேண்டும். இவ்வாறான இந்த பணி இவ்வளவு காலமும் நடைபெறவே இல்லை. இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நன்றி.